எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ் கே தமிழ் வாய்ஸ் ஓவர் வாங்க இப்ப இந்த சூப்பரான லூப் நெக்ஸ்ட் பாக்கலாம் இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஹீரோ லிப்டுக்குள்ள போனா இறந்து போயிடுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ எங்க போனாலும் பின்னாடியே போறாங்க ஹீரோ உடனே ஐயோ ரூம் போற கூட நீ பின்னாடியே வருவியா போமா இங்க இருந்து அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கிளம்பிடுறாங்க ஆனா இப்படி திடீர்னு ஹீரோ பின்னாடி ஹீரோயின் வரத பாக்கும்போது ஹீரோக்கு ஒரே டவுட்டா இருக்கு ஒருவேளை இவ பக்கத்து கம்பெனில இருந்து வந்த ஸ்பையா இருப்பாளோ அப்படின்னு ஹீரோயினியே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க ஒரு ஃபைல எடுத்துட்டு போய் செராக்ஸ் எடுக்கப் போறாங்க அப்ப ஹீரோவுக்கு ஏற்கனவே லூப் ஆன நாள்ல நடந்ததுல ஞாபகம் வருது நம்ம ஹீரோயின் ரிசக்னேஷன் லெட்டர்ல சைன் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்கல்ல அது ஞாபகம் வருது ஸோ அதனால உண்மையிலே இவருக்கு ரிசக்னேஷன் லெட்டர்ல சைன் வேணுமா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினோட கேபினுக்கு வந்து அங்கே ஏதாவது ரிசக்னேஷன் லெட்டர் இருக்கான்னு செக் பண்ண ஒரு லெட்டர் மாட்டிக்குது பண்ணே ஹீரோயின் கிட்ட வந்து உங்களை நான் எவ்வளவு ரெஸ்பெக்ட்லா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் உங்களுக்கு இந்த கம்பெனியை விட்டு போகணுமா இது என்னது இது லெட்டர் எடுத்து நிறுத்த ஹீரோயின் ஐயோ நான் ஒன்னும் இந்த லெட்டரை இது ஒரு பொண்ணு கொடுத்துட்டு போன லெட்டர் உடனே கேட்ட ஹீரோவுக்கு பல்ப் ஆயிடுது பட் இருந்தாலுமே ஹீரோயின் மேல சந்தேகப்படுறத அவர் நிறுத்தவே இல்லை தென் அன்னைக்கு நைட் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ஹீரோட வீட்டுக்கு போறாங்க அங்க ஹீரோ வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த லேடி ஹை நீங்க இவர் சொன்ன மாதிரி அடக்க ஒடக்கமான பொண்ணா இருக்கீங்களே இந்தாங்க இது இவர் கொடுத்த அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போறாங்க உடனே ஹீரோயின் என்னது இதுன்னு கேட்க ஹீரோ அது ஒன்றும் இல்லை நீ நல்லா ஒர்க் பண்ணுறல அதனால் கிஃப்ட் கொடுக்கலான்னு வச்சிருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான் நான் போய் போட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஹீரோ கூட வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்போது ஹீரோயின் கையில் இருக்க பென் இங்க் வந்து ஹீரோ ட்ரெஸ் மேலே பட உடனே ஹீரோயின் கொடுங்க அதை நான் வந்து கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு அந்த கரையை தொடச்சிட்டு இருக்காங்க அப்போ டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி போக டக்குன்னு ஹீரோ கிட்ட வந்துடுறாரு நம்ம ஹீரோயின் அவர் கிட்ட வந்த உடனே டக்குன்னு கண்ணை முடிக்க இவரும் கிஸ் பண்ணலான்னு கிட்ட

ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே லூப் ஆனப்போ நம்ம ஹீரோ இப்படி தான் கிஸ் பண்ண போய் இவங்க உடனே கண்ணத்திலே பொழேர்னு விட்ருப்பாங்க அந்த ஞாபகம் வந்து கிஸ் பண்ணாமலே நகர்ந்து வந்துடுறாரு அதை பற்றியே இவர் யோசிச்சுட்டு இருக்கு டக்குனு டைம் லூப் ஆகி நெக்ஸ்ட் டே விடியுது நெக்ஸ்ட் டேவும் நம்ம ஹீரோவுக்கு மொதல் நாள் என்ன நடந்ததுன்னு எல்லாமே ஞாபகம் இருக்குது உடனே இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா ஒருவேளை நம்ம கடவுளால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியாக இருப்போமோ அப்படின்னா அவருக்கு அவரே நினச்சிக்கிட்டு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வராரு ஆனால் இவருக்கு நம்ம ஹீரோயின் நடந்துக்கிறத பார்க்க ரொம்பவே சந்தேகமாக இருக்குது சோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஹீரோயினியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போ ஹீரோயினும் என்ன பண்றாங்க ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துட்டு போறாங்க இதை ஹீரோ கவனிச்சிட்டு நெல்ல கம்பெனில இருந்து வந்து இங்க நீ ஸ்பை வேலை பாக்குற அப்படின்னு கேட்கறாரு ஹீரோயின் உடனே சார் இது நீங்க எடுத்துட்டு வர சொன்ன ஃபைல் தான் சார் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க ஹீரோவுக்கு பல்ப் ஆகி போய் அங்கே இருந்து கிளம்பிடுறாரு நான் அதுக்கப்புறமா ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் கிட்ட ஏதோ கேக்க வரும்போது ஹீரோயின் பக்கத்துல ஒரு கப் இருக்கு ஏற்கனவே இந்த இடத்துல ஒன்னு நடந்திருக்கும்ல அந்த கப்ல இருக்க தண்ணியை எடுத்து அங்கிருந்து வர ஒருத்தன் ஹீரோயின் மேல ஊத்தி இது டக்குன்னு ஹீரோவுக்கு ஞாபகம் வந்துடுது உடனே அந்த கப்பில் இருக்க தண்ணியை வேகமா எடுத்து குடிச்சிட்டு கப்பை கீழே வைக்கிறாரு உடனே அங்கேருந்து ஒருத்த வந்து அந்த கப்பை எடுத்து நம்ம ஹீரோயினை அடிக்க வரா உடனே ஹீரோ டே நீ செஞ்ச வேலைக்கு தாண்டா அவன் உன்னை வேலையை விட்டு எடுத்து பிள்ளைங்க அங்கிருந்து போடா அப்படின்னு சொல்லி அவனையும் அனுப்பி விட்டுடுறாரு தென் அன்னைக்கு நைட்டு ஒர்க் முடியுது நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து லிப்ட்ல போகலாம் நின்றுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் லிப்ட்ல போனா இறந்து போயிடுவாங்கன்றது ஞாபகம் வருது சோ உடனே ஹீரோயினை தடுக்கணும்னு இவர் மறுபடியும் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க அந்த டைம்ல ஹீரோயினுக்கும் பல சில ஞாபகம் வந்து லிப்டுக்குள்ள போகாமலே நின்றுட்டு இருக்காங்க அப்ப அவர் ஓடி வந்து போகாத அப்படின்னு அவரு லிஃப்ட்டுக்குள்ளே போற மாதிரி வர உடனே ஹீரோயின் நீங்களும் போகாதீங்கன்னு தடுக்கிறாங்களா உடனே ரெண்டு பேருக்குமே லூப் ஆகுறது தெரியுதுன்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுது தென் அதுக்கப்புறமா ஹீரோயின் எப்ப லூப்பாக ஆரம்பிச்சிச்சு என்னென்னலாம் நடந்துச்சுன்னு ஹீரோ கிட்ட விழாவியா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க உடனே ஹீரோவும் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து என்ன பண்ணா இந்த லூப் நிற்கும் அப்படின்னு ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஹீரோயின் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க உடனே அவர் அங்கே இருக்க ஒரு போர்வை எடுத்து போத்தி விட்டுட்டு டிவியை போட்டு பார்த்துட்ருக்காரு இருக்காரு அப்பா அங்க ஒரு கிஸ் பண்ற சீன் ஓடுது உடனே இவருக்கு ஒன்று தோணுது அது என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தானே லூப் ஆகிட்டே இருக்கு ஒருவேளை கிஸ் பண்ணா டே லூப் ஆகிறது நின்றுடுமோன்னு கிஸ் பண்ணி பார்க்குறாரு அப்படியுமே ஆகிறது நிக்க மாட்டுது அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா ஒருவேளை நைட்டு பன்னெண்டு மணிக்கு கிஸ் பண்ணாக்க ஆகிறது நின்றுடும் அப்படின்னு சொல்றாரு உடனே ஹீரோயினும் சரி அதையும் தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி பெரிய வராங்க அப்படி வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் போட்டிருக்க செப்பல் வந்து ரோட்ல இருக்க ஒரு சின்ன ஹோல்ல மாட்டி நம்ம ஹீரோயின் காலில் சுளுக்கு பிடிச்சிருது உடனே ஹீரோ நீ வர வரமாட்டியா சரி இரு உனக்காக நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன்னு அங்கேருந்து கிளம்ப இவரு போற நேரம் பார்த்து அங்கேருந்து இருந்து ஒரு வண்டி வந்து ஹீரோ மேலேயே மோதிடுது ஹீரோ மேலே வந்து ரத்தம் போல பொலன்னு கொட்ட ஆரம்பிக்குது அப்போ ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பதட்டத்தோட இருக்கு ஹீரோ ஏதோ பூ பூன்னு சொல்லிகிட்டே இருக்காரு உடனே ஹீரோயின் ஓ ஒருவேளை இந்த லூப்பை நிறுத்தணுன்னா ஏதோ சொல்ல வரீங்களா இப்போ என்ன கிஸ் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ மனசுக்குள்ளே அடிப்பாவி இப்போ கிஸ் பண்ணிடாதடி நான் செத்து போயிட மறுபடியும் அடுத்த நாள் லூப் ஆனால் நான் உயிரோட வருவேன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு பட் இருந்துமே ஹீரோயின் கிஸ் பண்ணுறாங்க அதுவும் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஆனால் நம்ம ஹீரோவோட நல்ல நேரம் மறுபடியும் டே லூப் ஆகிடுது அடுத்த நாள் விடிஞ்ச உடனே ஹீரோவுக்கு பயங்கர கோவம் அடி பாவி என்னை கொல்லணும்னு தானே கிஸ் பண்ணு அப்படின்னு மறுபடியும் ஹீரோயின் கிட்டே வந்து சண்டை போட சார் நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல சார் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது மறுபடியும் டே லூப் ஆகிடுச்சே இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிங்க சார் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் யோசிக்கிறாரு அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே லிஃப்ட் ஆக்சிடென்ட் ஆனது ஞாபகம் வருது எப்படி அந்த லிஃப்ட் ஆக்சிடென்ட் ஆணுச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலி இப்போ ப்ரெசென்ட்ல இன்னும் அந்த ஆக்சிடென்டே நடக்கல இல்லையா அதனால அவங்க முதல்ல போய் அந்த லிஃப்டை செக் பண்ணுறாங்க அந்த லிஃப்டில் ரிமோட் கண்ட்ரோல் டிவைஸ் ஒன்று இருக்கும் அதாவது ஒருத்தவங்க வச்சு அந்த லிஃப்ட் கீழ விழணுமா வேணாமா அப்படின்னு கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் சோ அதுதான் அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க ஒருத்தவங்க உடனே ஹீரோயின் அப்படின்னா உங்களை யாரோ கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க ஒருவேளை யார் உங்களை கொள்றாங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த லூப் ஆகிறது நின்னுடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உடனே ரெண்டு பேருமே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒருத்த வந்து அடிக்கடி நம்ம ஹீரோயினை டின்னருக்கு கூப்பிடுவான் தெரியுமா அவன் ஞாபகம் வருது உடனே நம்ம ஹீரோ கிட்டையும் அவனை பத்தி சொல்ல ஹீரோவும் அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அவன் கூடவே வெளியே போய் அவனை பத்தி ஏதாவது தெரியுதா அப்படின்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் அந்த டைம்ல ஹீரோ அங்க இருந்து வந்து சார் நீங்க எதுக்கு சார் இந்த கம்பெனில எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டங்ஃபேங் கம்பெனியோட ஒரே வாரிசு தானே நீங்கள் எதுக்கு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அவன் என்ன சொல்லிடுறான்னா என்னை மன்னிச்சிடுங்க நான் வேணும்லாம் இதை பண்ணலை என்னோட அப்பா தான் உங்கள் கம்பெனியை உழவு பார்க்கணும்னு என்ன அனுப்பி வச்சார் ஆனால் எனக்கு அதை பிடிக்கலை ஸோ அதனால் நான் அப்படிலாம் இப்போ எதுவும் பண்ணவே இல்லை உங்கள் கம்பெனிக்கு நான் எந்த துரோகமும் பண்ணல ஒரு ஜஸ்ட் சாதாரண எம்ப்ளாயை தான் இங்கே நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான் உடனே ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இவனும் கொலை பண்ண ட்ரை பண்ணல அப்போ யாராக தான் இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ அதனால் இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க அது என்னென்னா நான் வந்து லிஃப்ட்டுக்குள்ள போறேன் நீ கேமராவே நோட் பண்ணிட்டு இரு போகும்போது யாராவது அந்த இடத்துல ரிமோட் கண்ட்ரோலோட வந்தாங்கன்னா டக்குன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ள போறாரு ஆனால் லிஃப்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருந்த மொபைல் அந்த இடத்துல இருக்கு உடனே இவர் அந்த மொபைல் எடுத்து காதில் வைக்கிறாரு அப்போ ஃபோனில் பேசுகிறவன் நான் இந்த பொண்ணை கடத்திட்டு வந்துட்டேன் ஒழுங்காக நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரலனா இந்த பொண்ணை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மாராடுறான் உடனே ஹீரோ ஐயோ இவளை நம்பி ஏதாவது பண்ணால் இப்படி தான் ஆகும் அப்படின்னு வேகமாக ஒரு எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க போகிறாரு அந்த இடத்துல யாரோ ஒரு முகமுடி போட்டவன் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்கலன்னா இவளை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு அதுக்காக உன் கையில இருக்க இரும்பை கீழே போட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதை கீழே போடுறான் ஆனா அப்படி ஹீரோ கீழே போட்ட இரும்பை எடுத்து நம்ம ஹீரோ மேலேயே பயங்கரமா அங்க இருக்கவன் அடிக்க ஆரம்பிக்கிறான் இதை ஹீரோயினால எல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்க முடியாம வேகமா போய் அவனை பிடிச்சி இழுக்க அவன் முகத்துல இருக்க மாஸ்க்கு கீழே விழுந்துருது அப்பதான் அடிச்சிட்டு இருக்க ஆள் யாருன்னு தெரியுது பாத்தா இவங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு சாதாரண செக்யூரிட்டி தான் அவரு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம ஹீரோ மேல ஒரு வேன் ஏர்னுச்சு இல்லையா அப்பா அந்த வேனை ஓட்டிட்டு வந்தவனும் இவன் தான் ஆனா இவன் எதுக்கு இப்படி கொலை பண்ண ட்ரை பண்றானே இவங்களுக்கு சுத்தமா புரியல அதுவும் அவன் தான் கொல்ல ட்ரை பண்றான் அவன் என்ன பண்றான் அந்த டைம்ல அங்க இருக்க ஒரு இரும்பு எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ மேல பயங்கரமா அடிக்க வரான் ஆனா நம்ம ஹீரோயின் டக்குன்னு நடுவுல போக அவங்க மேல அந்த அடி விழுந்துருது உடனே ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வேகமா அந்த செக்யூரிட்டி அடிக்கணும்னு ஆணு கத்திட்டு ஓடுறாரு டக்குன்னு டைம் லூப் ஆகி அடுத்த நாளுக்கு போயிடுது அடுத்த நாளுக்கு போன உடனே என்ன ஆகுது நம்ம ஹீரோ ஆலங்காத்தாலேயே அவன் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே பிடிச்சி நிக்க வச்சிடுறான் அந்த செக்யூரிட்டிக்கு ஒண்ணுமே புரியல சார் எதுக்கு சார் என்னை இப்ப பிடிச்சிங்க அப்படின்னு கேட்க நீ என்னை கொலை பண்ண தானே ட்ரை பண்ண ஒழுங்கா உண்மையே சொல்லு அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ உடனே அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போறான் பட் இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அவனை புடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடுறாங்க தென் அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் அப்பாடான்னு இருக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்ச நேரம் ஒன்னா சேர்ந்து ரெண்டு பேரும் பேசுவோம் தென் அப்புறமா மறுபடியும் இந்த டே முடிஞ்சதும் நம்ம நாளையிலேருந்து இருந்து நார்மலான ஒரு லைஃபை வாழலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு என்ன பண்றாங்க கொஞ்சம் நேரம் போய் பீச்சில் உட்காந்து பேசுகிறாங்க அப்போ தான் ஹீரோ அவரோட மனசில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்த வெளியே சொல்கிறாரு அது என்னன்னா காலேஜ் டேஸ்ல இருந்து ஹீரோயின் மேலே ஹீரோவுக்கு ஒரு பெரிய க்ரஷ் இருக்கு பட் இருந்தாலுமே அதை ஒரு பெருசாக வெளியே காமிச்சிக்காமல் மறைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவுக்கு ஹீரோயின் கிட்டே வளரிடுறாரு தென் அதுக்கப்புறமா பேசணுன்னா இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க நெக்ஸ்ட் டே விடியுது ஆனால் மறுபடியும் அந்த டே லூப்பாக தான் ஆகிருக்கு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது என்ன செஞ்சாலும் இந்த டே லூப் ஆகிட்டே இருக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க இவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால ஒரு பையன் அதான் அந்த டெங்ஃபே கம்பெனியோட வாரிசு அவனோட அப்பா கிட்ட போய் இவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க உங்களுக்கு என்ன இப்போ நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நேரடியாகவே அவங்கள்ட்ட கொடுத்து இந்தாங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க இப்போ ஹீரோவோட ஒர்க் முடிஞ்சிருச்சா ஹீரோயினும் என்ன சொல்கிறாங்க இதுக்கு மேலே சும்மா தான் இருக்க போகிறோம் என்ன பண்ணாலும் இந்த டே லூப்பாக தான் போகுது ஸோ அதனால் எங்கள் அம்மா அப்பா கிட்ட உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வாங்க அப்படின்னு ஹீரோயினும் அம்மா அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் ஹீரோயினோட அம்மா அப்பாக்கிட்ட இவன் தான் என் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ஒரே ஷாக்கு சரி எதை வச்சு எங்களோட பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னு ஹீரோ கிட்ட அவங்க ஒரு கொஸ்டின் கேட்க உடனே ஹீரோ ஹோ இந்த பொண்ணு ரொம்ப அன்பான பொண்ணு பண்பான பொண்ணு பணிவான பொண்ணுன்னு நம்ம ஹீரோயினோட கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதே சொல்லிகிட்டு இருக்காரு பட் இருந்தாலுமே இதை ஹீரோயினோட அப்பா அம்மா கேட்டுட்டு பரவாயில்லையே எங்கள் பொண்ணை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே நீங்கள் தான் சார் இனிமேல் எங்கள் மாப்பிள்ள நைட்டு இங்கேயே தங்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ நம்ம ஹீரோவும் அங்கேயே படுத்து தூங்குறாரு ஆனால் ஹீரோயினோட அப்பா விடுற குறட்ட சவுண்டை அவரால் கேட்கவே முடியல ரொம்ப சவுண்டாக இருக்குது ஸோ அதனால அவர் தூங்காமலே வெளியே வர அந்த டைமில் ஹீரோயின் வந்து போர்வை எடுத்து கொடுக்குறாங்க தென் கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் அங்கேயே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எங்கேருந்தோ அந்த இடத்துல ஒரு ஸ்பைடர் வர உடனே ஹீரோ தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறாரு அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா போகவும் தெரியாம கிஸ் பண்ணிடுறாங்க அப்படியே கொஞ்ச நேரம் அந்த இடத்துல ஒரு ரொமான்ஸ் டக்குனு சீனை கட் பண்ணா மறுபடியும் லூப் ஆயிடுது டே நெக்ஸ்ட் டே லூப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே திரிபா வருது நேத்து நைட்டு நடந்ததை வச்சு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் இனிமே இவ்வளவு போய் மீட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்திலே இருக்காரு அப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க ஆக்சுவலி ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இவருக்கு அவங்க மேல இருக்கு அப்படின்னு பட் ஓபனா சொல்ல மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு டைம்ல ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கும் போறாங்க அப்போ அவங்க நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு பார்த்தா நம்ம ஹீரோயின் சில ஆக்டிவிட்டிஸ் தான் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி வச்சிருக்காரு நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு பண்ணுறது தென் அதுக்கப்புறமா ஹீரோ என்ன ஸ்விம் பண்ண சொல்லியிருப்பாருல்ல அதுக்கு ரீசன் என்னென்னா ஸ்விம் பண்ண அவங்களோட ஷோல்டர்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா ஸ்விம் பண்ண சொன்னாராம் ஸோ அது எல்லாத்தையுமே அங்கே வரைஞ்சி வச்சிருக்காரு இதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் ஹீரோ இதை கவனிச்சுட்டு இதெல்லாம் நீ எதுக்கு பார்க்குற அப்படின்னு கேட்டு சண்டை போடுறாரு அப்போ ஹீரோயின் உங்களுக்கு எதாவது என்கிட்ட சொல்லணுன்னா ஓப்பனாக சொல்லுங்க அப்படின்னு கேட்க அப்பயுமே அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு உடனே ஹீரோயின் அட போட கேட்டதுக்கு அப்படின்னு கோச்சிட்டு போகிறாங்க பட் டக்குன்னு அவர் திரும்ப இழுத்து கிஸ் பண்ணிடுறாரு தென் கிஸ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு டே லூப் ஆகி போதும் நான் உனக்கு கண்டிப்பாக பண்ணியிருப்பேன் அப்போல்லாம் எதுக்கு தெரியுமா கால் பண்ணேன் என் மனசில் இருக்க லவ் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் கால் பண்ணேன் ஆனால் அப்போல்லாம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் இறந்து போயிட்டேன் பட் இதுக்கு மேலே இதை மறைக்க முடியாது நான் உண்மையாக சொல்லிடுறேன்னு லவ் சொல்லிடுறாரு ஸோ அவங்களும் அதை பண்ணிக்கிறாங்க தென் இப்படியே இன்னைக்கான நாள் முடிஞ்சிருது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நம்ம என்ன செஞ்சாலும் நாளைக்கும் மறுபடியும் லூப் தான் போகுது அதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ண வேணா நம்மளோட லைஃப வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாங்க தென் நெக்ஸ்ட் டே விடியுது நெக்ஸ்ட் டேவும் லூப் ஆகுது ரெண்டு பேருமே ஒன்றாவே கம்பெனிக்கு போறாங்க அங்கே இருக்க எல்லாருமே திட்டுறாங்க இந்த பொண்ணை பாரு செக்ரட்டரியா இருந்துட்டு கூடவே சுற்றுறா அப்படின்னு திட்டுறாங்க அப்போ ஹீரோ ஏய் கவலைப்படாத நாளைக்கும் லூப் ஆகிடும் இன்னைக்கு நடந்தது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராரு கூட்டிகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியுமே ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த டைம்ல ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது அது என்னன்னா மீட்டிங்க்கு டைம் ஆச்சு வாங்க சார் அப்படின்னு வருது உடனே ஹீரோ என்னது மீட்டிங்கா மே டுவெண்ட்டி ஒன் தானே நம்ம மீட்டிங்கு போகிறதா இருந்தோம் அப்படின்னு மொபைலில் டேட்டை பார்க்குறாரு மே டுவெண்ட்டி ஒன் அப்பதான் இவங்களுக்கு இந்த டே லூப் ஆகல லூப் ஆகுறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது அதுவும் எதுனால நம்ம ஹீரோ ரொம்ப நாளாக லவ் சொல்லாமலே இழுத்துட்டு இருந்தாருல தான் டே கண்டினியூஸாக லூப் ஆகிட்டே இருந்திருக்கு இப்போ லவ் தான் இந்த லூப் ஆகுறது நின்றுடுச்சு அப்படிங்கிற மாதிரி கதை முடிச்சிருக்காங்க தென் அப்புறம் என்ன ரெண்டு பேரோட லைஃப்பும் நார்மலா போகுது அவங்க போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க அவங்க எந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது தென் இப்படியே இவங்களோட லவ்வும் கண்டினியூவாக போகுது கரெக்டாக இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க ஆக்சுவலி இதில் ட்விஸ்ட் என்னென்னா ஹீரோ லவ் சொல்லணுன்னே கடவுளே இப்படி லூப்பாக வச்சிருக்காரு அப்படி தான் இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இதோட நான் வீடியோ முடிச்சிக்கிறேன் பாய்